திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள துவரங்குறிச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெண்ணுரிமை காத்த போராளி என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசும்போது, ஒரு காலத்தில் பெண்களை வீட்டை விட்டு வெளியில் விடாமல் வைத்திருந்தது நமது சமுதாயம். ஆனால் இன்றைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வருகின்றனர். இந்த சுதந்திரத்திற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் முதன் முதலில் குரல் கொடுத்த தந்தை பெரியார் காலத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா கலைஞர் வழியில் இன்றைக்கு அவர்களின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வரின் பிறந்த நாளைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திடீரென அவர் அந்த இடத்தில் வந்து அமரவில்லை. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களாலேயே ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்ற அங்கீகாரத்தை பெற்றுத்தான் முதலமைச்சர் என்ற அரியணையில் அமர்ந்துள்ளார். பெண்களை ஆசிரியராகவும் மருத்துவராகவும் மட்டும் அனுப்பி வைக்காதீர்கள், காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். 1973 மகளிரை காவல்துறையில் பணி அமர்த்தியவர் கலைஞர்தான். அந்த மகளிர்களுக்கான 100 பொன்விழா ஆண்டுதான் இந்த ஆண்டு. 1 இருந்து நான் தொடங்குகிறேன், 100 இருந்து எனது மகன் ஸ்டாலின் தொடங்குவார் என்றார் கலைஞர். கவலைப்பட வேண்டாம், 200 இருந்து எங்களது உதயநிதி அதனை தொடர்ந்து நடத்துவார். சமூக நீதிக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடக்கூடிய போராளியாகவும் உதயநிதி இருப்பார் என்றார். அங்க 10 வகுப்பு தமிழ் தேர்வுல 47,000 மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 12 வகுப்பு பொது தேர்வு எழுத 50,000 மாணவர்கள் வரவே இல்லை. அதை பாக்குறதுக்கு நேரம் இல்ல. பெண்ணுரிமை பத்தி பேச வந்துட்டார். சரி, வந்தது வந்துட்டீங்க. அந்த பால்டல் டப்பாவை எடுத்து ஒழித்து வச்சுட்டு போங்க. நன்றி.